ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன். இப்போ எப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு நிறைய சந்தேகங்கள் மாடு வளர்ப்பில் எல்லாத்துலேயுமே வருதுங்க. ஆனால் இப்போ இது ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி நான் சொல்கிறேன். நான் பண்ணுறத நான் தெரிஞ்சு செய்ய நான் செய்கிறத சொல்கிறேனுங்க. அது பிரகாரம் உங்களுக்கு எப்படியோ அதிலிருந்து நீங்கள் உங்கள் முதல்ல காப்பாற்றிக்கிறதுக்கு வழி பண்ணலாம். மடிநோய் பிரச்சனை வந்து நிறையா மாட்டுகளில் வருது. நான் அது ஆரம்பத்திலேயே அந்த மடிநோய் வராமல் கட் பண்ணுறதுக்கு ஐடியா சொல்லியிருக்கிறேன். என்னென்னு கேட்பீங்க, அந்த பொட்டாசி பெருமனை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி கை கரவு கறந்தாலும் ஒரு மாட்டை கறந்துட்டு இன்னொரு மாட்டுக்கு போகையில் பார்த்திங்கன்னா அந்த மடி நல்லா இறச்சி விட்டு கழுவி கறந்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த மடிநோய் 80% அதுலேயே தடுத்துடலாம். கறந்து முடிச்சுட்டு அப்படி ரெண்டு கை இறச்சி விட்றணும். அது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலையாக தான் தெரியும். ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா மடி வந்து அப்படியே பஞ்சாட்டம் எப்பவும் போலே இருக்குது. இது மடி நோய் வர்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, மாடு மடியில் ஒரு சைடு வந்து வீங்கியிருக்கு. வீங்கியிருக்குன்னு எப்படின்னா, இப்படி பாரு, இப்படி பஞ்சாட்டிருக்கிறதுக்கு, இப்படி பஞ்சாட்டிருக்கிறதுக்கு திண்ணையாட்டிருக்கு. அதில் வச்சே நம்ம மடி நோய் ஒரே நாளில் அவர் மடி நோய்ங்கிறது. இப்போ நம்ம வருஷக்கணக்காக வராங்க. ஒரு நாள் வந்து நம்ம ஏமாந்தோம்னா அது அப்படியே பெரிய குடச்சலாகி அது மடியும் அந்த சைடே அந்த ஈத்து வற்றி அப்படியே இதாகிறக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. அதனால் நம்ம அதை காப்பாற்றணும்னா முதன்னைக்கே நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். முதன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எப்படிங்கன்னா, இப்படி அமைச்சு பார்க்குறா மடி கல்லாடுறக்குது, பாலை கறந்தோம்னா என்ன ஆகும்னா திருத்திரியாக வரும் பால். திருத்திரியான்னு எப்படின்னா கொஞ்சம் கெட்டி அடிக்கி கட்டி கட்டியாக வரும். அப்போவே நம்ம எச்சரிக்கை ஆகிக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அறிகுறிங்க. மடி நோய்க்கு ஃபஸ்ட்டு அறிகுறி வந்து என்னங்கன்னா பால் வந்து திருத்திரியாக வரும். அந்த திரி பார்த்ததையுமே நம்ம உடனே மெயின் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. எந்த நோய்க்குமே வந்து, ஏன்னா அவங்க படிப்பெல்லாம் நம்ம என்னதே இருந்தாலும் அனுபவத்தில் நம்மளுக்கு வராது. அவங்க இப்போ வர்றதுக்கெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. அதனால் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. நான் என்ன பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்ததே மடி நோய் வந்துச்சுங்க, லைட்டாக இருந்து உடனே நான் டாக்டர் கூப்பிட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறது அது பொய். நான் அதை பொய் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து நான் என்ன செய்கிறேங்கிற சொல்கிறேன். நீங்கள் அப்படி ரிஸ்க் எடுக்க முடியலன்னா டக்குன்னு உடனே நீங்கள் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க என்னென்ன எப்படி என்ன வந்துச்சு அப்படின்னு. அவங்க வந்ததே பால் திருத்திரியாக வருதான்னு கேட்பாங்க. திருத்திரியாக வர்றது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பம். அன்னைக்கே வந்து மடமடன்னு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா எண்ணெயாட்டம் இருப்பாள். எண்ணெயாட்டம் வந்துருச்சுன்னா மடி நோய் வந்து ஃபுல்லாக முத்திருச்சுன்னு அர்த்தம். அது நம்ம வந்து மறுக்க அதை ஸ்டடி பண்ணி கொண்டாடுறது கஷ்டம். ஒவ்வொரு மாட்டுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி புட்டாட்டம் வீங்க, திருத்திரியாக வரும், மரணம் சரியாக்கி. அது வேறு, அது மடி நோய் இல்லை. கட்டியாட்டம் வந்து திண்ணையாட்டம் இருக்குது வீக்கம். அப்போ அதுக்கு என்ன பண்ணோம்னா, நான் என்ன பண்ணுறேன்னா உடனே கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த சைடு மட்டும் வீங்கியிருக்கு. காம்புக்கு முன்னால் அது திண்ணையாட்டிருக்கு. இந்த காம்பு கறந்தோம்னா கொஞ்சம் திருத்திரியாக பால் வந்து வர ஆரம்பிக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா மெடிக்கலில் வந்து மாத்திரை வாங்கி ஸ்டெடியாக வச்சுக்குவேன். இப்படி மடி வீக்கத்துக்கு மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்டால் ஒரு செட்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த காய்ச்சல் மாத்திரை அதிகமாக கொடுக்கறதுக்கு மாட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த காய்ச்சல் மாத்திரை, அந்த தீனி நல்லா எடுக்கிற மாத்திரை கொடுப்பாங்க. ஒரு செட்டை இப்போ நான் சாயங்காலம் பார்க்கணும் வைங்க, திருத்திரியாக வர்றதுக்கு ஒரு செட்டை வந்து தள்ளிடணும் வாயில். அந்த காய்ச்சல் மாத்திரை தள்ளி இந்த இடத்துல புட்டாட்டிருக்குதுங்களா, இதுக்கு என்ன பண்ணோம்னா அங்கேயே இன்ஜெக்ஷன் கேட்டால் தருவாங்க. மடிக்குள்ளே போடுறது அப்படின்னு கேட்கணும். ஊசி மாதிரி இருக்குது, அதெல்லாம் வாங்கி வச்சுருந்து இப்போ தீந்துருச்சு. ஊசி மாதிரி இருக்குது, அதை வந்து காம்பை கரெக்டாக விளக்கி அந்த துவாரத்தில் உள்ளே விட்டு ஒரு அமுத்து சீத்துன அமுத்து விட்டோம்னா அது உள்ளே போய் அந்த மருந்து செட் ஆகி பால் கறந்து முடிச்சுட்டு சுத்தமாக அந்த பாலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சீத்துனா விட்டோம்னா உள்ளே போய் ஃபுல்லாக படந்து காலையிலேயே உங்களுக்கு அது ஃபுல் ரிலீஃப் ஆயிரும் 100%. அதுக்கும் வந்து அந்த ஊசி போட்டு நீங்கள் மெடிக்கலில் ஒரு செட்டு மாத்திரை இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். எப்பவுமே அந்த மடி ஊசி இதெல்லாம் ஸ்டாக் ஒரு 10 மாதிரி இருக்குன்னா ஒரு 2 ஊசி அதை வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம உடனே வந்து பெறப்பட்டு அங்கே போய் நம்ம வாங்கி அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. அதனால் நம்ம உடனே வந்து அதை நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லது. 2 ஊசியெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். அது டேட்டை பார்த்துட்டு 1 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு 6 மாதத்துக்கெல்லாம் கிடாமல் இருக்கலங்க. அந்த ஊசியில் வாங்கி போட்டு வச்சுட்டு நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஊசி ஏற்றி காலையில் அது சரியாகலைங்கன்னா கண்டிப்பாக நம்ம டாட்டுட்டால் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச ட்ரீட்மெண்ட்டை சொல்லிக்கணும்.
சில பேர் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் எப்படிங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணாமல் ரெண்டு நாள் வந்து விட்டுருவாங்க மடி வீங்கியிருக்குது அப்படின்னு. அப்படி விட்டாங்கன்னா மடி நோய் பாதிச்சிருச்சுன்னா அதை ஸ்டெடியே பண்ண முடியாது. 90% பாதிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்ம ஸ்டெடியே பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த மடி நோய் எப்படி வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம்னா, நான் பொட்டாசியம் பெருமானு சொல்லியிருக்கிறேன், பால் கறந்ததே வந்து மாடு வந்து படுக்கவே விடக்கூடாது. படுக்கவே விடக்கூடாதுன்னு எப்படிங்கன்னா, உதாரணம் சொல்லணும்னா, பால் கறந்தையும் பார்த்திங்கன்னா தம்முரு எல்லாத்துக்குமே தெரியும் பெருசாக இருக்குது. பால் வந்து முடிச்சுருப்பாடு அந்த தம்முரு ஓட்டைக்கே பெருசாக இருக்குது. அது அப்போ மாடு பால் கறந்தி ஒரு மாடு சத்து இல்லாமல் தடக்குன்னு படுக்கையில் அந்த வெளியில் இருக்கிற கிருமிக்கு பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே அந்த ஓட்டை வழியாக போயிருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம படுக்க விடாமல் பண்ணுறதுக்கு என்ன வழிங்கன்னா, பால் கறந்ததையும் கொஞ்சம் தீவன எம்மாடுகளாக படுக்காது. நம்ம மாடுகளை கொஞ்சம் அளவாக கறக்கிற மாடுங்க, கொஞ்சம் கால் சுற்றி இருக்கிறனால படுக்காது. இந்த பெரும்பெரும்பாடு வரும் பால் கறந்து டவக்கணும் படுத்து, அது படுக்க விடாமல் பண்ணுறதுக்கு ஒரே ஐடியா தீவனம் போட்டுருவாங்க. தீவனமோ தனியாக போட்டுங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு கால் மணி நேரம் இருந்தால் போதும், அந்த தாமரைகளை பழையபடி சீராகிக்கும். அந்த மடி நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கம்மி, அதிகமாக கம்மினா அதிகமாக அந்த நோய் வராதுக்கு அர்த்தம். இப்போ அப்போ அந்த மடி நோய்க்கு வந்து அந்த ஊசி போட்டு உங்களுக்கு காலையில் வந்து சரியாகலை, அப்போ என்ன பண்ணுறோம்னா டாக்டர் கூட்டியாந்து காமிக்கிறோம், அப்பவும் வந்து சரியாகலை. சரி, இதெல்லாம் இங்கிலீஷ் மருந்துவோ முடிஞ்சுது, டாக்டர் சொன்னாலே அது இங்கிலீஷ் மருந்துவோ, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்க. அடுத்து நாட்டு மருந்துவோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறையா பேர் நிறையா க்வெஸ்டின் வந்து கேட்குறாங்க என்கிட்ட. வாய்ஸும் போடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க. நான் குறைஞ்சது ஒரு 10 பேர் ஒரு தலைப்பை பற்றி கேட்டால் தான் அது ஒரு வீடியோவே எடுத்து போடலாம்ட்டு எனக்கு ஐடியாவே வரும். நாட்டு மருந்து தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. எடுத்ததையும் நாட்டு மருந்தில் போயிடாதீங்க, உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி சரி. ஏன்னா நாட்டு மருந்து எல்லாமே கொஞ்சம் சுலோவாக தான் வேலை செய்யும். இது எல்லாமே பண்ணி உங்களுக்கு மடி வீக்கம் வந்து சரியாகலை அப்படின்னு ஆச்சுங்கன்னா நாட்டு மருத்துவத்துக்கு அப்புறம் நம்ம இங்கே பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 நாள் தொடர்ந்து பண்ணிடுறேன், 3 நேரம், நைட்டு காலையில் சாயங்காலம் பண்ணிங்கன்னா ஸ்டெடியாகு. நான் சொல்கிற வருத்தம் பாருங்கள், எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது நாட்டு மருத்துவம், ஆனால் சக்ஸஸ் ஆகும் அந்தளவுக்கு சொல்லுவேன். நாட்டு மருத்துவத்தில் கரெக்டாக 3 நேரம் மொதல் நேரத்துலேயே உங்களுக்கு இந்த ரிசல்ட் தெரியும். இது வந்து ஒரு சித்தர்கள் அந்த மாதிரி நம்ம சொன்னதை அந்த புக்கில் இருந்து எடுத்து அவங்க நம்ம பட்டிமாடுக்கு பார்த்து, பட்டிமாடுகளுக்கெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு நோய்கள் அப்போவே இருந்திருந்து அதெல்லாம் ஸ்டெடி பண்ணால் மருத்துவம். அதனால் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக மொதல் நேரத்துலேயே உங்களுக்கு சக்ஸஸ் தெரியும். நான் சொல்கிற கனவை கேட்டுக்கங்க. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு நேரத்துக்கு நான் சொல்கிறேன், தலையெல்லாம் வந்து ப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும். 3 பல் வெங்காயம், மஞ்சத்தூள் 2 வரண்டி, அடுத்து முடக்கத்தான் தலை. முடக்கத்தான் தலைங்கிறது வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த முடக்கத்தான் தலையோட சிறப்பு வந்து என்னென்னா, இப்போ இதுலேயே இருக்குன்னு நினைக்கிறேன், நான் காட்டுறேன் இருங்க. அந்த முடக்கத்தான் தலை அப்படியே அந்த முளைச்சிருக்க பக்கமே நான் காட்டுறேன். அந்த முடக்கத்தான் தலையோட சிறப்பு வந்து என்னென்னா, அந்த காலத்துலேயே பாருங்கள், அதை ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு மாட்டுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த பட்டி நோம்பியப்போ பார்த்தீங்கன்னா அதை பட்டிக்கோள் வச்சு தான் கும்பிடுவாங்க. எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக பிடித்து அதில் தான் மாடுக்கு தாண்டப்படுறது. இது பாருங்கள், இந்த முடக்கங்கீரை அந்த காலத்துலேயே தானே சொல்கிறேன் பாருங்கள், பட்டியில் வச்சு இது சாமி கும்பிட்றது. அப்போ என்ன அர்த்தம் தெரியுங்களா, இது நம்மளுக்கு மாட்டுக்கு தேவைப்படும் தான் வச்சு கும்பிட்ருப்பாங்களோ என்னமோ அது தெரியல. ஆனால் பட்டியில் இது அந்த பட்டியாட்ட மண்ணில் கட்டி கொட்டலை போட்டு சாதமெல்லாம் போட்டு வைப்பாங்கல்லங்க, அதில் இந்த முடக்கத்தாங்கீரை பிடிங்கி நெட்டாக வச்சுருவோம். இதை வச்சுட்டு கடைசியில் பட்டியெல்லாம் முடிச்சுட்டு அந்த மாடு மேட்டுறது, பூளை பூவெல்லாம் சேர்த்து இது கூட மாடு மேட்டுறதுங்க. இதை முடக்கத்தாங்கீரை, இதை வந்து கூட அந்த 3 பல் வெங்காயத்து கூட, இது நாட்டு மருத்துவனால எவ்வளோ வேணால் வைக்கலாம், வரி இவ்வளோ அரைச்சி இவ்வளோ இதெல்லாம் உதாரணத்துக்கு. முடக்கத்தாங்கீரை நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வச்சு நல்லா அரைச்சி மடியில் அப்படியே பிடிக்கிற மாதிரி போட்டு விட்ருங்க கப்புன்னு. 3 நேரம் போடுங்க. ஒரே நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டு சூப்பராக தெரியும் ஒரே நேரத்துலையே. நான் ஏன் ஃபஸ்ட் நேரமே முதனைக்கே போடக்கூடாதுனு சொல்கிறேங்கன்னா, ஒரு சில இங்கிலீஷ் வைத்தியங்களை எடுத்துட்டாத்தே மாட்டுக்கு டக்குன்னு ரிலீஃபுக்கு வரும். அதுக்கெல்லாமே எங்கள் மாடு கட்டியாட்டவே இருக்குது,
கரையவே இல்லை அப்படின்னா இதை கண்டிப்பாக செய்யுங்க. மூணே நேரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இருந்தாலும் இன்னொருக்க நான் மடமான்னு சொல்லிடுறேன். முடக்கத்தாங்கீரை ஒன்று மடி நோய்க்கு, ரெண்டாவது வெங்காயம் ரெண்டு, மஞ்சள் மூணு, நல்லா அரைச்சி மடியில் மேலே தொடவுறதுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மடியில் மேலே தொடவுறதுக்கு. இது நானே சொல்லியிருக்கிறேங்க, இந்த வைத்தியங்களெல்லாம் நம்ம செய்யாதுக்கு முன்னையே வருமுன் தடுக்கிறதுக்கு என்னென்னா, அதுக்கு ஒரே வழி நம்மளுக்கு கை வாகனம் வந்து அந்த பொட்டாசு பெர்மனது அஞ்சு ரூபா பாக்கெட்டு மெடிக்கலில் கேட்டிங்கனாவே, இந்த கொரோனா எடுத்து நம்ம கை கால் கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு அது கொஞ்சம் கை கால் கொஞ்சம் தோசை இருக்குன்னு நினைக்கிறேன் நான் கழுவுறதுக்கு. அதை நம்ம மாடு மடி கறக்கையில் ஒரு மாட்டுக்கு ஒரு மாடு கழுவி கறந்துட்டு ரெண்டாவது பால் கறந்த பின்னாடி அப்படி ஒரு கரைச்சி விட்றோம். ஒருத்தர் பார்த்திங்கன்னா கேணில் வச்சே அடிச்சு விட்டார், அது தேவையில்லை. நம்ம தோசை நம்ம கையில் கரைச்சியில் கறந்து முடிச்சுட்டு நாலு தண்ணி அரைச்சிட்டோம்னா கண்டிப்பாக மடி நோயினாவே உங்களுக்கு என்னென்னு தெரியாத அளவுக்கு ஆய்க்கு. இந்த ஈர கிளைமேட் மாறையில் அந்த டைப்பில் வந்தால் தான் அது அதிகமாக பறவை முடிஞ்ச அளவுக்கு அதிலிருந்து இப்போ நான் சொன்னதெல்லாம் கடைப்பிடிச்சி சந்தோஷமாக மாடு வளர்ப்பில் வெற்றி பெறுவோம் என்று கூறி முடிக்கணுங்க. இன்னொரு வீடியோவில் பயனுள்ளது அதுவெல்லாம் சொல்கிறேன். இப்போ நான் என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்குறாங்க அப்படின்ட்டு, குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்குறாங்க கதை சொல்லு அப்படின்ட்டு. அதனால் கதைக்கு ஒரு சேனலுமே, ராதாகிருஷ்ணன் கதைகள் அப்படின்னு ஒரு சேனலுமே, ராதாகிருஷ்ணன் பாட்டுக்கு ஒரு சேனலும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த லிங்க்கு வந்து கீழே நான் கொடுப்பணுங்க. அந்த லிங்கை தொட்டிங்கன்னா அதில் நம்ம அந்த வீடியோ வரும் குட்டீஸுகளுக்காக ஓப்பன் பண்ணிக்கிறேன். கதைகளும் பாட்டும், பாட்டு கேட்கணுன்னாலும் நீங்கள் அதில் போய் கேட்டுக்கலாம். நம்ம பாட்டு தொடர்ந்து அதில் போடலாம்னு இருக்கிறேன். ஏன்னா இதில் கொண்டாந்து பாட்டை போட்டோம்னா நிறையா பேருக்கு அது கொஞ்சம் போராக தெரியும்னு. பாட்டுக்காக ஒரு சேனலும் கதைக்காக ஒரு சேனலும் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ரெண்டையுமே கீழே லிங்க் கொடுப்பேன். இந்த வீடியோவில் கொடுத்துருன்னு நினைக்கிறேங்க அடையாம அந்த கதை சேனல் லிங்க்கு. இல்லைனாலும் வர்ற வீடியோவில் கொடுக்குற ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். உங்கள் குழந்தைகிட்ட சொல்லி கண்டிப்பாக அந்த கதை வீடியோவை லிங்கை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாட்டுக்கும் ஒன்று போடுறேன், அதையும் பாருங்கள். நன்றி, வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்புச லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.